Hello friends, welcome to Sriju cooking channel. இனிக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்கா சப்ஜி தாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குண்டா எடுத்துக்கோங்க. அந்த குண்டால வெச்சாதான் இந்த சப்ஜி வந்து கடையிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இன்னைக்கு இந்த குண்டா எடுத்துர்க்கேன். அதுல கடுகு போட்டுக்கோங்க. கடலை பருப்பு, உளுந்து இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டுருங்க. பாருங்க கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு ஒரு 6-7 பல்லாட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதுக்கு கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தி போட்டிங்கன்னா தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி போட்டு உப்பு போட்டு பாருங்கள். தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தினதுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாய் பொடியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற ஒரு உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்க அதுக்கப்புறம் நான் ஒரு 7 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க மறுபடியும் உப்பு பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த காய் நல்லா மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இது வெந்து வரணுங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் நான் உப்பு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்து காயெல்லாம் வெந்துட்டு இருக்குது. இன்னும் நல்லா வேகட்டும். வெந்துட்டு தண்ணி கொஞ்சம் வற்றணும். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். பாருங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை நம்ம வடிச்சுட்டு கடைஞ்சிட்டு அப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ இறக்கிடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி பருப்பு மத்து போட்டுக்கணும். போட்டுட்டு இப்படி நல்லா கடைஞ்சி விடணும். இப்போ கடைஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள் நம்மளுடைய கத்திரிக்காய் சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. சூடாக இட்லியோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.